வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓவர்டிரைவ் 2 வந்து நான் அதோடய கடைசியில் கேம் பிளே வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் நேற்று. ஸோ ஓவர்டிரைவ் 2 கேம் பிளே எப்படி தான் இருக்கும், இந்த ஒரு சைடாக இருக்குல்ல, இதனால தான் நான் ஆக்ஷன் பிளாட்ஃபார்ம்னு சொன்னேன். இப்படி ஒரு சைடாக இருக்கிறது தான் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேம் இருக்குது, என்ன தான் இப்படி இருந்தாலும் இது சூப்பரான ஃபேமஸான கேம் தான். ஸோ இதுக்கு மேலே இதை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை, ஏன்னா இந்த டஃபே ஆக்ஷன் கேம்ஸ்லேயே இதை பற்றி நிறையா சொல்லியிருப்பேன். நான் வந்து இது சாப்டர் 1 மட்டும் போடல, சாப்டர் 1 வந்து 3 ஸ்டோரி இருக்குது. ஆனால் நான் இது ஏற்கனவே முடிச்சிருந்தேன், அப்போ கிளியர் டேட்டா கொடுக்காமல் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனால அதுலேருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து இப்படி தான் இருப்பேன். ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்வாடையே என்ஹான்ஸ் பண்ணி பண்ணி அதை பி ரேங்க்கு மாற்றி ஒரு சூப்பரான ஸ்வாடாக மாற்றி வச்சுருப்பேன். ஸோ நான் வந்து சாப்டர் 4 இருக்க எல்லா கேம் பிளேவும் 3 கேம் பிளேவும் சேர்த்து போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வாய்ஸ் தர ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் சேனல் பற்றி சொல்கிறேன், ஏதாவது சேனல் பற்றினா சொல்கிறதும் சொல்லாததும் அது அப்போ தான் தெரியும். சரி, இதுக்கு மேலே வாய்ஸ் தர முடியாது, வேணால் சொல்ல ஒன்றும் இல்லை. 3 கேம் பிளேவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கடைசியில் இந்த பாஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஒவ்வொரு கேம்லேயும் நிறையா ஹெல்த் வச்சுட்டு வருவாங்களா, அந்த மாதிரி சண்டை போடுற கூட கேம் பிளே போட்டிருப்பேன். சாப்டர் 4 இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போனதில் நிறைய வியூஸ் போயிருந்தது, ஆனால் கம்மியாக தான் சப்ஸ்கிரைப் இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.